Hey, நீ சொன்ன ஜோசியக்கார சுத்த வேஸ்ட்ரா. அந்த ஜோசியர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன்லாம் வாங்கியிருக்காரா? எவன்டா அப்படி சொன்னது? அவனே சொன்னான். அவன் ஒரு பெரிய ஃப்ராடு, இவர் சின்ன ஃப்ராடு, அதான் நம்பிட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆல்ட்ரல் அவார்டு வாங்கியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் 100 ஜோடி சேர்த்து வச்சிருக்காராம். என்ன கனவுல? நம்மள நாலு கவலை இல்ல. என் ஜாதகத்தை காட்டி இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்ல அப்பனு கூட பார்க்காம போட்டு போயிட்டே இருக்கா? சரிடா, உனக்காக வந்து தொலைக்கிறேன். ஆனா ஒண்ணு, முதல்ல எங்க அப்ப ஜாதகத்தை காட்டணும். பா, இவர் செத்து 20 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல இத காட்டுவோம். சரியா சொன்னா வச்சுக்க, அவன் கரெக்டா ஒத்துக்கிறேன், இல்லனா அவட ஒரு கை பாத்துருவேன். வணக்கம் சார், இது என் பையனோட ஜாதகம், சின்ன வயசுல எழுதினது. இதுல அவன் வருங்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். என்ன அருமையான ஜாதகம்! உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க. நான் அப்பவே சொன்னல, கரெக்ட். உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னல. ஓஹோ, ஓ, உங்க பையனுக்கு பெரிய சம்மதமாய போகுது. நான் அப்பவே சொன்னல்லடா. உங்க பையன் 50 வயசுல மந்திரி ஆயிடுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னல்லடா. 60வது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான். இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னு? 70-75 போதும். இவன் ஆயுச பத்தி சொல்லுங்க. ஆயுஸ்தானா? ஆமா. ஆஹா, 95 வயசு வரைக்கும் எந்த பரதேசி தயவும் இல்லாம எந்த ஒரு நோய் நோடியும் அண்டாம சௌக்கியமா இருப்பான். நான் முன்னாடியே சொன்னேன், அந்த பையனை போட்டு அப்படி அடிங்க. இந்த ஜாதகம் யாருதுன்னு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவதிப்பட்ட சத்த எங்க அப்பாவோட ஜாதகையா? சத்தவர் ஜாதகத்தை வச்சு உயிரோட இருக்கிறவ ஜாதகத்தை கணிக்கிறியா? நீ எல்லாம் ஜோசியக்காரனா? இந்த போட்டோ எல்லாத்தையும் கைட்டு படி பாருங்க. உங்க அப்பன் ஜாதகம் மாதிரியே பையன் ஜாதகமும் இருக்குன்னு சந்தோஷப்படுக்கங்க. ஷட் அப். உன்ன பாக்க வந்தது ஏன் தப்பையா? என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. போன வந்தான் இருக்கோம், புரிஞ்சுதா? சாப்பாடு கொண்டு போற அவசரத்துல இடிச்சு சொல்ல. நீ எங்க போற? உள்ள போ, உள்ள போ, அடி அத நான் எடுத்துட்டு வர போ. பிரம்மானந்த பரமானந்த சார், அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. நீ கேக்க வந்தத கேளு. லைஃப், நீங்க ஜாதகத்தை நல்லா பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்ல பத்தி கூட சொல்லுவீங்களா? கல்ல பத்தி இல்லடா, சாதாரண புள்ள பத்தி கூட சொல்லுவேன். எந்த கல்லுன்னு சொல்லு. இதுல என்னடா இருக்கு? நல்லா பாருங்க, கிட்னி இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு. அந்த கல்ல பத்தி சொல்லுங்க. காலம் காத்தால வந்து என்ன கலாய்க்கிறேடா? உனக்கு என்ன நடக்கணும் சொல்லட்டுமா? இன்னைக்கு கிட்னிக்குள்ள இருக்கிற கல்லு நாளைக்கே உப்பி ஒரே அடியா விழுந்து அதோட உங்க கதை முடிஞ்சு போயிடும். ஆனா மத்த நாலு பேர் வேற மாதிரி சொன்னாங்களே. எந்த நாலு பேர் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? காட்றா. நான் எங்க இருக்கனோ அங்க தங்கமழை பொழியும் சொன்னாங்க. ஓஹோ, அட குரு உச்சத்துல இருக்கான்டா. அவங்களும் இத தான் சொன்னாங்க. சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்டா. சேம் டு சேம் இத தான் சொன்னாங்க. அடடா, சூரியன் உச்சத்துல இருக்கான்டா. அவங்க என்ன சொன்னாங்களோ அதே சொல்றீங்க சார். இவன் யோகக்கார, இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நிச்சயமா தங்கமழை தான் பொழியும். என் ஜாதகத்தை கொடுங்க சார், நான் கிளம்பி இறா இறா. அது சரி, நீ யார், எங்க இருக்க? சார், நான் ஒரு அனாதை சார். அப்படி சொல்லாதடா. நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னா பெரிய பாப்பா இருக்காங்களே, அவங்க சோஷியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அதே வேற ஒண்ணும் இல்லடா. ஒருத்தங்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கிய, அதுல 2 ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா ரெண்டு பேர் கொடுத்துட்டா 3 பேர் சமம் ஆயிடுவாங்க. அதான் சோசியலிசம். ஓ, அப்ப இருக்கிறவன் இல்லாதவனு கொடுக்கறது. சரியா புரிஞ்சுக்கிட்டே? அது சரி. இதோ என் காசை கறக்குறான் பத்தியா, அதான் சோசியலிசம். ஆமா, உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க, ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, எனக்கும் இல்ல, இவனுக்கும் இல்ல, என் ஃப்ரெண்டு மூர்த்திக்கும் இல்ல. அது வந்துடாக்கண்ணா, எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா, ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா. இந்த ஆங்கிள் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். அவ சாதாரணமாவே உருட்டுகிட்டு இருப்பா, நீ வேற ஒன் மோர் கேட்டுக்கிட்டு இருக்கியா? நீ அறிவு கிட்டவன கண்ணை கிட்ட வச்சிருக்க, இவ்வளவு முட்டை கூடாது உங்ககிட்ட சொல்லிருக்கல. முட்டனது நான் தாங்க, அவ இல்ல. ஆனா உருண்டது அவன் தாங்க, நீங்க இல்ல. பாட்டு போ.
இவன் விஷயத்த விடுங்க, அவனையே வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. வேலை வேலைக்கு தின்னே தீத்துடுறான். முதல்ல அவனை வெளியே துரத்துங்க. அடி போடி பைத்தியக்காரி, அவன் வீட்டுல இருந்தானா லட்சுமி குறைய பிச்சுன்னு கொட்டுவாடி. நம்ம வீட்டுல இருக்கிற அத்தால பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும். நம்ம வாழ்க்கையே கூடிய சீக்கிரம் மாற போதுரி. உள்ள இருக்க துணியெல்லாம் உள்ள இருக்க துணியெல்லாம் பட்டு புடவை ஆயிடும். இவ்வளவு அர்ஜென்டா என்ன வர சொன்னீங்க? நீ யூத்துடா, உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட். உன் வீட்டுக்கு வரானே 20+ அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். சீக்கிரமா ஓபன் பண்ணு. சரி. ஏய், சீக்கிரம் செஞ்சு முட்டிட்டா. ஐயோ, ராங்கா திருப்பிட்டு இருக்கடா. இந்த பக்கம் திருப்பு. அப்படிதான் வேற என்னவா? நீ தொடர்ந்தது கூட இதத்தானா? ஆமா, அது சரி. நீ தொற அப்படின்னு சொன்னீங்க, அது இதத்தானா? இதுதாங்க சொன்ன. நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கல, எதுவும் நடக்கல. இன்னைக்கு பேப்பர் நீங்க பெரிய ஜோசியர் தானே? ஆமா. ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா? கைரேகையா? தேதி இந்தியா வருகிறார். ஜார்ஜ் புஷ்யா அமெரிக்காவோட பிரசிடென்ட். அவரே உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியம். சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் ஆகியிருக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் அவையார? இந்தியாவில இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கர் தெரியாதுன்னு சொல்றியா? 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா? அவரை கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியம். வெக்கமா இல்ல உனக்கு? ஓகே ஓகே ஓகே. உனக்கு இந்த காதர் கான தெரியுமா? காதர் கான? அவன் யாரு? காதர் கானே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அவன் தான்டா இன்னைக்கு இருக்கிறதுலயே யூத். அர்ஜுன் சந்திரமுக சினிமா கூட்டிட்டு என்ன லுக்கு? நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா? நினைக்கிறான் இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். பின்னாடிதான் இருக்கியா? என்னைக்கும் பின்னாடிதான். முன்னாடி இருந்ததுனாலதான் சில முதமிக சொன்னது கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சுட்டேன். இனி நீ சினிமாக்கு போனேன் எவனா சொன்னாலும் சரி, பீச்சுக்கு போனேன்னு எவனா சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன்.